நாடாளுமன்றத்தில் தமக்கு பெரும்பான்மை பலம் உள்ளதாக புதிய பிரதமராக நியமிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அவசியமான தருணத்தில் அதனை நிரூபிக்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பிரதமராக நேற்று பதவியேற்றதன் பின்னர் கொள்ளுப்பட்டி வாலுகாராம விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதேநேரம் காலி முகத்திடல் போராட்டத்திற்கு காவல்துறையால் இடையூறு ஏற்படுத்தப்பட மாட்டாது என புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதன்போது உறுதியளித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அடுத்து வரும் மாதங்களில் இதைவிட நிலைமை மோசமாகும். இதிலிருந்து மீள வேண்டும். இதனை எம்மால் தனித்து செயற்படுத்த முடியாது. ஏனைய நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் என்பவற்றின் உதவி அவசியமாகும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச முன்னிலையில் நேற்று மாலை புதிய பிரதமராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அவர் பிரதமராக பதவியேற்கும் ஆறாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த நிலையில் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேநேரம் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து பணியாற்ற ஆர்வத்துடன் உள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார். அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய அரசாங்கத்தை விரைவாக உருவாக்குதல் என்பன நெருக்கடியை எதிர்கொள்வதற்கும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் முதல் படியாகும் என்றும் அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். இதேநேரம் இலங்கையின் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் அடிப்படையில் ஜனநாயக நடைமுறைகளுக்கு இணங்க அமைக்கப்பட்ட இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதுடன் அரசியல் ஸ்திரத்தன்மை குறித்தும் நம்பிக்கை கொள்வதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். 4 நிபந்தனைகளுக்கு அமைய ஐக்கிய மக்கள் சக்தியை முதன்மையாக கொண்ட அனைத்து கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டணியின் கீழ் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் என்ற வகையில் பிரதமர் பதவியை ஏற்பதற்கும் தயாராக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் நேற்று ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் சஜித் பிரேமதாசவுக்கு ஜனாதிபதி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமிக்க தாம் மேற்கொண்ட தீர்மானத்தை மாற்ற முடியாது என ஜனாதிபதி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தற்போது நிலவும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காண்பது நாட்டுக்கான நலனாக அமையும் எனவும் எதிர்காலத்தில் நியமிக்கப்படவுள்ள புதிய அமைச்சரவையில் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த எவரையேனும் இணைத்துக் கொள்ள வேண்டுமாயின் அது குறித்து தாமதமின்றி தமக்கு அறிவிக்குமாறும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாடு பாரிய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள இவ்வேளையில் புதிய அமைச்சரவை நியமனத்தை ஒத்திவைக்க முடியாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவரின் துரிதமான பதிலை பாராட்டுவதாகவும் ஜனாதிபதியின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நாளைய தினம் சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது. முற்பகல் 10 மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் தற்போதைய நிலைமை மற்றும் நாடாளுமன்றத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் என்பன குறித்து இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 9ஆம் திகதி நாட்டில் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் இடம்பெறவுள்ள முதலாவது சந்திப்பு இதுவாகும். இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பும் பணிக்கு 4 அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு தமிழக அரசின் சார்பில் அத்தியாவசிய பொருட்களை அனுப்ப இந்திய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி 80 கோடி ரூபாய் மதிப்பிலான 40,000 டன் அரிசி, 28 கோடி ரூபாய் மதிப்பிலான 137 மருந்து பொருட்கள், 15 கோடி ரூபாய் மதிப்பில் குழந்தைகளுக்கு வழங்க 500 டன் பால்மா என்பன இலங்கை மக்களுக்கு தமிழக அரசின் சார்பில் அனுப்பி வைக்கப்படவுள்ளன.
சென்னை, தூத்துக்குடி துறைமுகங்களிலிருந்து பொருட்களை அனுப்பி வைக்க குறித்த குழுவினர் நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும், இந்த மாத இறுதிக்குள் பொருட்களை அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் இலங்கைக்கு வழங்குவதற்காக அதிக விலைக்கு 40,000 மெட்ரிக் டன் அரிசியை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளித்த அரசாணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்து உத்தரவிட்டுள்ளது. 2009 இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 2 நாள் இன்றாகும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் நேற்று ஆரம்பமானது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளது சங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் வைத்து நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. அத்துடன் வடமாகாணத்தின் ஏனைய சில பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 16 பிரிவின் விதிமுறைகளுக்கு இணங்க நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் இன்று காலை 6 தளர்த்தப்பட்டுள்ளது. பின்னர் மீண்டும் இன்று பிற்பகல் 2 அமுல்படுத்தப்படும் ஊரடங்கு சட்டம் நாளைய தினம் காலை 6 வரை அமுலில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியால் வழங்கப்பட்ட எழுத்துப்பூர்வ அனுமதியின் அதிகாரத்தின் கீழ் தவிர அந்த பகுதிகளில் உள்ள பொதுச்சாலை, புகையிரத பாதை, பொது பூங்கா, பொது விளையாட்டு மைதானம் அல்லது கடற்கரையில் எவரும் தங்குவதற்கு அனுமதி இல்லை என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 9 தேதி காலிமுக திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது இடம்பெற்ற தாக்குதல்கள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தவர்கள் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன்படி 0-1-1-24-22-176 அல்லது 0-1-1-23-20-145 அல்லது 0-1-85-92-087 அல்லது 0-1-85-94-942 மற்றும் 0-1-84-94-901 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு இது தொடர்பான தகவல்களை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் 0-1-1-24-22-176 அல்லது 0-1-1-23-20-145 அல்லது 0-1-85-92-087 அல்லது 0-1-85-94-942 மற்றும் 0-1-85-94-901. அதே நேரம் நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் வன்முறை செயற்பாடுகள் இடம்பெற்றால் அது தொடர்பில் தகவல் தெரிவிக்க புதிய தொலைபேசி இலக்கங்களை பாதுகாப்பு அமைச்சர் அறிமுகப்படுத்தியுள்ளது. பல்வேறு தரப்பினரால் பொது அல்லது தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல், தீ வைத்தல், சொத்துக்கள் கொள்ளையிடுதல், தாக்குதல் நடத்துதல் போன்ற பல்வேறு வன்முறை செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் வன்முறையாளர்களை அடையாளம் காண்பதற்காகவும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதன்படி 0-7-6-739-39-77 அல்லது 0-1-1-244-11-46 ஆகிய இலக்கங்களுக்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் தகவல் வழங்க முடியும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் 118 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கும் வன்முறை செயற்பாடுகள் தொடர்பில் அறிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த இலக்கங்கள் 0-7-6-739-39-77 அல்லது 0-1-1-244-11-46 அல்லது 118. எதிர்வரும் 23 தேதி ஆரம்பமாக உள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையுடன் தொடர்புடைய தனியார் வகுப்புகளை நடத்த எதிர்வரும் 17 தேதி நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாடங்கள் தொடர்பான ஆலோசனைகள், கருத்தரங்குகள் என்பனவற்றை நடத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேனு அறிவித்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.SooriyanFM News.LK என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.